ஸோ வெல்கம் டு கிரிக்குரல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோல வந்து அவுட் ஸ்விங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு நான் வந்து ஐ கார்டில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசா கனெக்ஷன்ஸ் இருக்காது. நான் வந்து இப்போ ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். அதுக்கு வந்து முதல்ல பேசிக்கா ஸ்விங் எப்படிலாம் ஆகும், அதனால பேட்ஸ்மேன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அப்பதான் ஃபைனலா ரிவர்ஸ் ஸ்விங்கோட யூஸ் என்ன அப்படிங்கறது நமக்கு புரிய வரும். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ரிவர்ஸிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக ஸ்விங் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிடுறேன். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்படி வச்சு இப்படி லைட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி பண்ண அவுட் ஸ்விங் ஆகும்னு சொல்லி. இன்ஸ்விங் எப்படி பண்ணணும்னா அதே தான், சேம் இந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி விடணும். இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்விங் ஆகும். இது பேசிக்காக வந்து நம்ம விரிஸ்ட்டை வச்சு ஸ்விங் பண்ணுறது. நியூ பால்ல நம்ம நார்மலாக லைட்டாக ஸ்விங் பண்ணுவோம், ஒரு 4-5 ஓவருக்கு அப்புறம் விரிஸ்ட்டை வச்சு நல்லா ஸ்விங் பண்ண ஆரம்பிப்போம் ரெண்டு சைட்லையும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பேட்ஸ்மேன் கையிலேருந்து பாலை பிக் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ கையிலேருந்தே அவன் தெரிஞ்சுப்பான் இந்த ஸ்விங் தான் வரப்போகுது, அதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பான். அப்போ நம்ம ஸ்விங்குக்கு வந்து பெருசாக வேல்யூ இல்லாமல் போயிடுவான், பாலை நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு சைடில் மட்டும் ஷைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க, எச்சை வச்சு ஷைன் பண்ணிட்டே வருவாங்க, இன்னொரு சைடு ட்ரையாகவே விட்டுருவாங்க. இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸ் பார்த்து பிக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 15-20 ஓவருக்கு அப்புறம் பால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நல்லாவே கையிலேருந்து பாலை பார்க்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சைடு நல்லா ஷைன் ஆகிருக்கும், ஒரு சைடு நல்லா ட்ரை ஆகிருக்கும். அப்போ நம்ம விரிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே பாலை ரிலீஸ் பண்ணலாம். அப்படி நார்மலாகவே ரிலீஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஷைன் இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஸ்விங் ஆகும். அதுவே இப்போ ஷைனை இந்த பக்கம் வச்சுட்டேன்னா இந்த பக்கம் ஸ்விங் ஆகும் பால். இது ரியாக்ஷன், ஒரு 15-20 ஓவருக்கு அப்புறம் இப்படி ரியாக்ட் ஆகும். அப்போ வந்து பேட்ஸ்மேனால் விரிஸ்ட்டை வச்சு நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ விரிஸ்ட்டை வச்சு ஷைன் எப்படி ஸ்விங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுவானா நம்ம ரன்னப் பண்ணும்போதே எந்த சைடில் ஷைன் இருக்குன்றதை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பான். இதுதான் வந்து ஒரு 30-35 ஓவருக்கு அப்புறமா வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஷைன் இந்த பக்கம் இருந்தால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே ஒரு 30-35 ஓவருக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பால் வந்து செமையாக ட்ரை ஆகிடும். அப்போ ஒரு பக்கம் நம்ம சலைவாக யூஸ் பண்ணி வெயிட் ஆக்கியிருப்போம், இன்னொரு பக்கம் ட்ரை ஆகி லேஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ அன்இவனாக இருக்கும் ரெண்டு டைமென்ஷனும். இப்போது சலைவாக இருக்க சைடு வெயிட் ஆகிடுச்சு, ட்ரை ஆன சைடு வந்து வெயிட்லெஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே பாலை நேராக விட்டோம்னா என்ன ஆகும்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்க சைடை வந்து விண்ட் அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது ஷைன் இருக்க சைடில் பால் ஸ்விங் ஆகும். இது வரைக்கும் ஷைனுக்கு ஆப்போசிட்டாக ஸ்விங் ஆன பால் வந்து இப்போ ஷைன் இருக்க சைடில் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பழைய ரியாக்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். அதனால தான் வந்து இதை ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய ரியாக்ஷன் வந்து ஷைனுக்கு ஆப்போசிட்டாக ஸ்விங் ஆகிட்டு இருந்தது, 30-35 ஓவருக்கு அப்புறமா இப்போ அப்படியே ரிவர்ஸாக அந்த ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது, ஷைன் இருக்க சைடில் ஸ்விங் ஆக ஆரம்பிக்குது. இதை தான் ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து ஷைனி சைடுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷைனாக இருக்குது, இது கொஞ்சம் அடிபட்டுருக்கு, இந்த சைடு வந்து ட்ரை சைடுன்னு வச்சுக்கோங்க. பால் இப்படி நான் வைக்கிறேன், இது வந்து ஒரு செமி ஓல்டு பால்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பாலை போட்டேன்னா ஸ்விங் அந்த பக்கம் ஆகும், அதாவது வந்து ஷைனிங் இருக்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்விங் ஆகும். இது நார்மலாக ஒரு செமி ஓல்டு பாலுக்கு நடக்கும். அதே நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு ட்ரை சைடு வெளியே வச்சுட்டு ஷைனி சைடு உள்ளே வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகும், இந்த பக்கம் ஆகும். இது நார்மலாக செமி ஓல்டு பாலில் இருக்கிறது. இதுவே ரொம்ப ஓல்டு பால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 30-35 ஓவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஓல்டு பால்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து வெயிட்டான சைடு, நல்லா ஷைனாகி வெயிட் ஆகிடுச்சு. இது வந்து ட்ரையான சைடு, வெறும் லெதராக இருக்குது. இப்போது இதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த ட்ரை இருக்க சைடுக்கு ஆப்போசிட்டில் ஸ்விங் ஆகும் பால். இது வரைக்கும் வந்து ஷைன் இருக்க சைடுக்கு ஆப்போசிட்டில் ஸ்விங் ஆகிட்டு இருந்தது, இப்போது இந்த ட்ரை இருக்க சைடுக்கு ஆப்போசிட்டில் ஸ்விங் ஆகும். இதுதான் வந்து அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸாக நடக்கிறதுனால இதை வந்து ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஷைன் இருக்க சைடுக்கு ஆப்போசிட்டாக போனால் செமி ஓல் பால், அதுவே ரிவர்ஸில் நடந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் ஸ்விங். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பவுலருக்கு தான் கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல பால் ட்ரை ஆக ரொம்ப ட்ரை ஆகும்போது எந்த மாதிரி நேரத்தில் அது ரிவர்ஸ் ஸ்விங் ஆக போகுதுன்னு பேட்ஸ்மேனால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து பாலை கையிலலாம் எடுத்து பார்க்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி கேம்குள்ளே எப்போ ரிவர்ஸ் ஸ்விங் வர ஆரம்பிக்குதோ ஒரு 35 ஓவருக்கு அப்புறமா அப்போ கடகடன்னு ஒரு 2-3 விக்கெட் வரும், பேட்ஸ்மேன் வந்து சர்ப்ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸு. அதுக்கு வந்து மெயினாக வந்து பால் ஹோல்ட் ஆகணும், பால் வந்து அவுட் ஸ்விங் மாதிரி தெரியும் ஆனால் இன் ஸ்விங் ஆகும், அதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸாக நடக்கிறதுனால அதுக்கு ரிவர்ஸ் ஸ்விங் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஷைனில் இருக்க மொத்த டாக்டிக்ஸோட ஐடியாலஜியுமே. நம்ம சலைவாக வச்சு கிட்டத்தட்ட விண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நார்மல் ஸ்விங் ரிவர்ஸ் ஸ்விங் ரெண்டுமே அடங்கியிருக்கு. இவ்வளோ தான் ரிவர்ஸ் ஸ்விங்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் ஓல்டு பால் இருந்தால் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே தரேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. பை பை.